Sunota's beauty. You're such a beauty. Darling, look here. Bigg Boss வீட்டுக்குள்ள பல பேர் பப்ளிசிட்டிக்காக உள்ள போனா எனக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் வேணும், இதுக்காக நான் ஓவியாவை திட்டுவேன், காயத்ரியை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டே ஒன்ல இருந்து தீயா வேலை செய்யறவங்க தான் ஆக்ட்ரஸ் காஜல் பசுபதி. சுஜாக்கு ஓவியாவை பிடிக்கும், அவங்களை இமிட்டேட் பண்றாங்க அப்படிங்கறதுனால ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு வில்லியாயிட்டாங்க. இந்த காஜல் பசுபதி யாரு, இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, இவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக காஜல் பசுபதி யாரு அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடம் ஜூன் 22, 1984ல பிறந்தாங்க. படிச்சது எம்சிஏ, பார்த்தது விஜய் வேலை. சன் மியூசிக்ல விஜயவா இன்ட்ரடியூஸ் ஆனவங்க அப்படியே டிஷ்யூம் படத்து மூலமா தமிழ் சினிமாக்களையும் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இவங்க கல்வனின் காதலி படத்துல விவேக்கோட கற்பனையா வருவாங்க. இன்னுமா உனக்கு புத்தி வரல, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, ஆடு ஆடு பின்னாடி பெருசா ஆட போறேன். அதே மாதிரி கோ உட்பட 20-25 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. என்ன சார் எதனா அட்ரஸ் கிட்ட தெரியணுமா? இல்ல 2000, 3000 கொடுத்துறேன். கடவுளே மரி குழந்தை பாருடி, இன்னைக்கு உனக்கு கார் வச்சிருக்க சார். எங்க சார், லாட்ஜிக்கா இல்ல உங்க வீட்டுக்கா? ஆள் பார்க்க வாட்ட சாட்டமா கொஞ்சம் டெரரா இருக்கிறதால மேடம்க்கு மேக்ஸிமம் வந்தது இந்த போலீஸ் ஆஃபீஸர் இல்ல சொர்ணாக்கா மாதிரியான டெரரான ரோல் இல்ல கிளாம் டால் ரோல். காஜலுக்கு அது பிடிச்சு போனதால இந்த மாதிரி போல்டான பல கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. I got advice for you girls out there. If you have a boyfriend, dump him. Waste of your time. காஜலோட ரோல் மாடல் யார் தெரியுமா? ஆஞ்சலினா ஜோலி. டப் ஸ்மாஷ் பண்ணா கூட அவங்களோட டயலாக்ஸ் தான் பண்ணுவாங்க. You call this a life? Huh? Taking daddy's money, buying your dollies and your knickknacks, and eating his fucking chicken, fattening up like a prize fucking heifer. ஆதி தமிழ்ல சில்க் ஸ்மிதா. அவங்கள மாதிரியே இவங்களோட ரூட்டும் கிளாமர் தான். I'm sick, Daisy. We know that. But here you are in so-called recovery playing Betty Crocker cut up like a goddamn Virginia ham. Just stop it, okay? காஜலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அது ஆக்டர் பிரஜன், அவரோட வைஃப் சாண்ட்ரா. அப்படியே காதல் டு கல்யாணம் ஜெயஸ்ரீ, ஈஸ்வர் கூடயும் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டில் பார்த்த மாதிரி பர்சனல் லைஃப்லையும் காஜல் செம போல்டான ஒரு பர்சன். ஒரு ரியாலிட்டி டான்ஸ் ஷோவில் காஜல் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ அங்கே ஒருத்தர் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் கூட ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் சில காரணங்கள்னால அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாமல் போக காஜல் பிரேக்கப் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சூர்யா, விவேக், ஜெயம் ரவி, அனுஷ்கா, நயன்தாரான்னு பல செலிபிரிட்டிஸோட படங்களை நடிச்சிருக்காங்க. படங்கள்லயும் நெகட்டிவ் ரோல்ஸ், கிளாமர் ரோல்ஸ் பண்றதுல தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காங்க. மேபி அதனால தானே என்னமோ ஆடியன்ஸ் கிட்டயும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி எதிர்பார்க்கறாங்க. அதுக்காகவே நமக்கு பிடிக்காத விஷயங்களை தேடி தேடி பண்றாங்க. அப்பதான் மக்களுக்கு அவங்க மேல கோவம் வரும். சோ சினிமாலயும் பவர்ஃபுல்லான வில்லி கேரக்டர் கிடைக்கும். ஆக மொத்தத்துல காஜல் பயங்கரமான ஒரு பிளானோட தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போயிருக்காங்க. சரி, காஜல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க ஓகே, ஆனா அவங்களுக்கு ஏதோ குழந்தை இருக்காமே அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்ப சோசியல் மீடியால இருக்கிற இந்த வீடியோ சொல்றேன். 2 குட்டி பசங்களோட இவங்க எடுத்துக்கிட்டு இந்த போட்டோ இது அவங்க குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் காஜலோட நெவ்யூஸ் தான். போட்டோஸ் பார்த்தவங்க அப்படியே கமெண்ட்டும் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். மற்றபடி காஜல் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பர்சனலா தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு indiaglis.com வித் மீ வித்யா. போட்டோல பார்த்திருப்பீங்க,